ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே செயின்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. தனுசு ராசி 2021. 2021 தனுசு ராசியுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தனுசு, நான் அதிக மாதங்களில் கொடுத்த பலன்களில் அதிக வியூவர்ஸ் வந்து இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் போகாதான்னு ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்ததுனால என்னுடைய பர்சனல் ஷேரிங்காக நான் கொடுக்குறேன். தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த 2021 நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்ல பலன்கள் நிறைய இருக்குது. அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்களுடைய கரியரை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த வயதுக்கு உட்பட்டவராக இருந்தாலும், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 20s இருக்கலாம், இல்லை 30s இருக்கலாம், 40s, 50s, 60s, ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு கரியர் ஒன்று வேணும். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, நான் வந்து யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னா எனக்குன்னு ஒரு தொழில், எனக்குன்னு ஒரு வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய ஐடென்டிட்டி, இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தனுசு அப்படிங்கிறது இந்த இடம் தான். இதுதான் தனுசு ராசி. இதை வந்து ஃபஸ்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துங்க. டோட்டலாக இந்த 12 ஹவுஸஸில் இந்த லெஃப்ட் சைட் கார்னர், டவுன் கார்னர் இருக்கிறது தான் வந்து தனுசு ராசி. இது மேஷம், ரிஷபம், அப்படி வரிசையாக நீங்கன்னா இது தனுசு. இந்த ராசி 1வது வீடு. நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்கள் இந்த பலனாக எடுத்துக்கலாம். ஸோ தனுசு ராசியிலிருந்து பலன் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு கரியர் ஆஸ்பெக்டில் 10th ஹவுஸை பார்த்துருவோம். இந்த 10வது வீடு உங்களுக்கு வந்து தொழில் வீடு, உங்களுடைய கரியரில் பார்க்குறது. இந்த இடத்துல எப்படி இருக்குது பிளானெட்டை பொறுத்து தான் உங்களுடைய முடிவு இந்த வருஷம் நடக்கும். முதல்ல இந்த தனுசு ராசிக்கு அதிபன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. குருவுக்கும் இந்த 10க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இது புதனுடைய வீடு, கன்னி வீடு.
இது தனுசு வந்து குருவுடைய வீடு. ஸோ குரு அண்ட் புதன் ஏதாவது கன்ஜெக்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். லக்கிலி புதன் வந்து மாதந்தோறும் நகரக்கூடிய ஒரு பிளானட். எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் சேஞ்சிங். ஒரு ஒரு ராசியாக அவர் நகர்ந்துக்கிட்டே இருப்பார். அப்படி நகரும் போது இந்த புதன் என்ன பண்ணுறாருனா குருவை சந்திக்கும் காலம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஜூபிட்டர் 2021 பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்கார். பிகினிங் ஆஃப் த இயர் 2021 ஆரம்பிக்கும் பொழுது குரு வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். செகண்ட் ஹவுஸில் இந்த குரு இருக்காருன்னு சொன்னால் கூட யார் இருக்கார்னா சனியும் இருக்கார். செகண்ட் ஹவுஸ் லார்டு சனியும் குருவோடு இருக்கார். இப்போ கரியரில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்? இந்த 10th ஹவுஸில் குருவுடைய பார்வை போய் விழுது. இந்த 10th குரு பார்வை விழுந்தால் பொதுவாக 10th குரு பார்வை விழுந்தால் தொழில் வேகம் எடுக்கும், வேலையில் முன்னேற்றம் அடையும், நீங்கள் நினைத்த ஒரு பலனை அனுபவிப்பீர்கள், உங்களுக்கு மாற்றங்கள் வேணும்னா அந்த மாற்றங்கள் நடக்கிற வாய்ப்பை உருவாக்கி தரும், வெளிநாடு செல்கிற பயணத்துக்கு ஐடியா இருந்ததுன்னா அதுக்கும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவான சைடில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த 10th குரு பார்வை ஏற்படக்கூடிய பலன். இது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஃபஸ்ட்டு தனுசுக்கு. ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் உங்களுடைய வருமானத்துக்கு இந்த குரு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். ப்ளஸ் லார்ட் ஆஃப் டூ சாட்டர்ன் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்கம் சைடில் ஃபேவரபிள் இயராக இருக்க போகுதுன்றதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடுறோம். ஸோ உங்களுடைய கரியர் அண்ட் இன்கம் ரெண்டு விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான். ஸோ எந்த வயதுக்கு உட்படுறா இருந்தாலும் நீங்கள் வந்து பிகினர் ஜாப் இப்போ தான் தேடுறீங்க, படிச்சிருக்கீங்க, பிகினராக இருக்கிறீங்க, ப்ளஸ் நீங்கள் 30 இயர்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஜாப் பெட்டராக வேணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் அப் சம்திங் ஐம் பிளானிங், பிஸ்னஸில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த வருடம் பெட்டராக இருக்குமா, இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே தனுசை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை பத்திலையும் இந்த குரு செகண்ட் ஹவுஸில் சாட்டர்னோட இருக்கிறதுனால இது ஹைலி ஃபேவரபிள் இயர் அப்படின்றத நம்ம பிகினிங்லேயே எடுத்துக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் த சேம் வே லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் ஹாரோஸ்கோப் நாலேஜ் அஸ்ட்ராலஜி நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சேனல் நேம் வந்து லைஃப் ரெமிடிஸ். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனை பார்க்குறதுக்கு வெரி வெரி ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இனிமேல் கண்டிப்பாக தேவைப்படுன்றதை நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் உங்களுக்கு எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் உங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா விச் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணுவீங்க, இந்த ப்ரிடிக்ஷனை கம்பேர் பண்ணுவீங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்கள் ராசி லக்னம் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அனலிசிஸ் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஒரு டேட்டா வேணும்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த கரியரை பற்றி நம்ம பார்த்தோம் கிளியராக. ராகு கேது ஏதாவது ட்ரபுள் கொடுக்குமா, கரியர் ஆஸ்பெக்டில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குமானா, இந்த கேது வந்து 12th இடத்துல, ராகு வந்து 6th வீடு, இது ரெண்டும் வந்து விலகி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் வந்து ஒரு பாதையில் போகிறோம், நம்ம வந்து ஒரு காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், அந்த பாதையில் கல் இருக்குது இல்லைனா வந்து அந்த ரோடு வந்து பிளாக் ஆகிருக்குன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த ரூட் கிளியராக இருக்குது, ரோட்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, க்ளீன் ட்ராக், நம்ம கரெக்டாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் ராகு கேது என்ன பண்ணணும்னா ஒரு சர்ப்ப கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், இடையூறு செய்யும் கிரகங்கள். இந்த இடையூறு செய்யும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு வழிவிட்டுருக்கு. எப்படி வழிவிட்டுருக்கு? 12th வந்து ராகு கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ரூட் க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழுது, அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனாக தான் இருக்குது. ஸோ திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு செகண்ட் ஹவுஸில் குரு. ஸோ 2nd இடத்துல குரு இருந்தால் என்ன, 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குருவுடைய பிரவேச காலம் வரும்பொழுது திருமண பிராப்தம் உண்டாகுன்றது தான் பலன். அதுதான் குரு பலன், குரு பார்வை, குரு பலன் சொல்கிறது. இப்போ குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய ஃபேமிலி, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு சுப காரியம் நடக்கணும், எங்கள் வீட்டில் இன்னும் நாங்கள் 4 பிள்ளைங்க இருக்கோம், 3 பேர் இருக்கோம், இன்னும் ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு ஏக்கமாக இருந்தாலுமே குரு 2nd இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் சுப காரியம் நடக்கின்றது பலன் இருக்குது. ஸோ உங்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் திருமணம் நடக்கக்கூடிய பலன் உண்டு, அது உங்களுக்கும் உண்டு. அதுதான் இந்த குரு இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ குரு 2nd இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆண்டு 2021 பொறுத்தவரையில் மேரேஜ் பலன்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் மூலா நட்சத்திரமாக இருந்தாலும் கூட திருமணம் நடக்கிற பலன்கள் உண்டு. அடுத்தது புத்திர பாக்கியம், சைல்டு பர்த், குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் 3-4 இயர்ஸ் ஆகுது, 7 இயர்ஸ் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் சுப வரவு வர்றதுக்கு குரு 2nd இடத்துல இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சுபமான பலன் உண்டு. இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நல்ல பலன்கள்லாம் நடக்குமா? வாக்குஸ்தானத்தில் குரு ராகு 6,
கேது 12, சனி 2, கிளீன் ட்ராக். புதன் சுக்கரன் எப்படியும் சூரியனோட சேர்ந்து ஒரு மாத ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 7 மந்த்ஸ் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் யூ கேன் பிளான் வெல். தனுசு ராசி நிறைய ஹரியர்ஸ் வச்சுருக்கோம், எங்களால் நினச்ச கோர்ஸ் படிக்க முடியல, நிறைய ட்ராப் ஆகிடுச்சு, நிறைய பிரேக் கிடச்சிருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியல, குழம்பி இருக்கோம், பேக் பண்ணிட்டோம், செட் பேக் ஆகிட்டோம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ட்ரபுள் இருந்ததுன்னா, இனிமேல் உங்களுடைய முயற்சி கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஃபோக்கஸ் வெல். இனி வரும் காலத்தில் 2021லேருந்து ஒரு நியூ லைஃபை நீங்கள் பிகின் பண்ண முடியும். உங்களுடைய டார்கெட் கரெக்டாக இருந்ததுன்னா எக்ஸாக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி பார்க்குறவங்களுடைய ஒரு பலன்கள் உண்டாகுன்றதை உறுதியாக சொல்ல முடியுது. அடுத்தது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஏதாவது கெயின் சேவிங்ஸ்லாம் இருக்குமா, இந்த வருஷம் நல்ல ஒரு சேமிப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்குமா, இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத சூழ்நிலைகள், தொழில நஷ்டங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டது, இந்த முறையாவது ஒரு பாசிட்டிவாக இந்த வருஷம் நகர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாம் இடத்துல உள்ள குரு ஒரு ஒரு அட்ராக்ஷன், வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு பலனை கொடுக்கும். ஸோ வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு குரு செகண்ட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் அது சேமிப்பாக சேருமானு கேட்டிங்கன்னா உங்கள் 11th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 11th ஹவுஸில் சனியுடைய பார்வை விடுது. ஹார்ட் ஏர்னிங் மணி, உங்களுடைய கஷ்டமான அதாவது கடினமான உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை சிறிதேனும் நீங்கள் சேர்க்க முடியும், கொஞ்சமாவது நீங்கள் சேமிக்க முடியும். கடன்கள் இருந்தால் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்போது கடன்களை அடைக்கிற வாய்ப்பு இந்த 2021 உண்டு. நிறைய டெப்ஸ் இருக்குது, தாங்க முடியல, கிரெடிட் கார்ட்ஸில் நிறைய இருக்குது, லோன்ஸ் எடுத்திருக்கேன், பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன், ஐ ஹவ் டு பே மோர், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் 2021 உங்கள் டெப்ஸை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதுக்குண்டான பலன் இந்த குரு கொடுத்துருவார்னு அர்த்தம். சனியும் உங்களுக்கு 11th பார்வை இருக்கிறதுனால ரெண்டுமே ஃபேவரபுளாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த ஆண்டாவது நல்லாயிருக்குமா, தனுசுக்கு நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலியில் ஒரு மன அமைதி இல்லாத தன்மை, இதெல்லாம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு வந்து விவாகரத்து நடக்கிறாலும் கூட போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரீசால்வ் ஆகுமா, எல்லாமே சந்தோஷமாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டில் இருக்கிறதுனால சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். அதிசார பெயர்ச்சி குரு கண்டிப்பாக பண்ணுவார் இந்த வருஷம். ஏப்ரல்லிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குரு அதிசார பெயர்ச்சி 3rd இடத்தில் மறையும் போது சிறு சிறு ஒரு சச்சரவுகளை இருக்கலாம், ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் ஓவராலாக இந்த ஆண்டு குரு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்பான அனுபவங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும், நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வரும், சுபமாக நிறைய நடக்கும். ஓவரால் என்ன சொல்லலாம், 2021 தனுசு ராசிக்கு என்ன ப்ரெடிக்ஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலானா, கரியர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவர் பண்ண போது. எஜுகேஷன், ஹெல்த், ஃபேமிலி மேட்டர்ஸ், இன்கம் எல்லா வகையிலையுமே ஒரு ஒரு படி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2021 உங்களுக்கு அமைய போகுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும்பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்டின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும்.
ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பேண்ட்ரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.